First, third subdivision. Find the equation of parabola with vertex 1, minus 2. X la 1, y la minus 2. X la 1, y la minus 2. This is the vertex. Vertex nale teliva 3. H, K. Appa H ingradhu 1, K ingradhu minus 2. Okay. And focus 4, minus 2. X la 4, y la minus 2. X la 4, y la minus 2. அப்ப எங்க வரும் இங்க வரும் இதுதான் ஃபோக்கஸ் 4, -2 வெர்டெக்ஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட் அப்ப ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டான் இப்போ இது என்ன டைப்னு தெரியாது ஒரு டைப் நமக்கு மைண்ட்ல பிளாங்கா இருக்கிறப்போ தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தெரியாத விஷயத்தை பார்த்துக்கோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்க சப்போஸ் ஏதாவது ஒரு டைப் ஓப்பன் ரைட் வேர்டு ஓப்பன் அப்வேர்டு எதை வேணா எடுத்துக்கலாம் வளைவுக்குள்ளதா ஃபோக்கஸ் அந்த கர்வோட வளைவுக்கு வெளியில தான் டைரக்ட்ரிஸ் ஓகே வளைவுக்குள்ளதா ஃபோக்கஸ் வளைவுக்கு வெளியில தான் டைரக்ட்ரிஸ் அது செட் வழியா பாஸ் ஆகுது இன்னொன்று அந்த ஃபோக்கஸ் அந்த டைரக்ட்ரிஸ் உடைய அந்த இசட் இருக்கு இல்லையா பாஸ் ஆகிற பாயிண்ட் அதோட மிட் பாயிண்ட் தான் வேர்டெக்ஸ் அந்த வேர்டெக்ஸ்ல தான் அதே லைன்ல அந்த எஃப் இசட் இருக்கக்கூடிய அதே லைன்ல அந்த நடுவுல மிட் பாயிண்ட்ல தான் அந்த பேரபோலா கண்டிப்பா போகும் ஓகே இப்போ இதை அனலைஸ் பண்ணுங்க வெர்டெக்ஸ் வழியா கர்வ் பாஸ் ஆகுது அப்போ ஓப்பன் ரைட் வேர்ட் லெஃப்ட் வேர்ட் அப் வேர்ட் டவுன் வேர்ட் எது வேணா வரலாம் அப்போ மறுபடியும் கம்பேர் பண்ணலாம் என்னைக்கு வேர்டெக்ஸுக்கு ரைட் சைடு தான் ஃபோக்கஸ் இருக்குது பாருங்க ஓப்பன் ரைட் வேர்ட்னா வேர்டெக்ஸ் ரைட் சைடு தான் ஃபோக்கஸ் அதாவது டைரக்டரிஸா இருந்தாலும் சரி இந்த வேர்டெக்ஸ் இருந்தாலும் சரி அதுக்கு ரைட் சைடு ஃபோக்கஸ் இருந்தா ஓப்பன் ரைட் வேர்ட் இந்த டயக்ராம் எடுத்துங்க டைரக்டரிஸ் ஆர் அந்த வேர்டெக்ஸ் அந்த வேர்டெக்ஸ்க்கு எபோவ் தான் ஃபோக்கஸ் இருக்கு வேர்டெக்ஸ்க்கு எபோவ் ஃபோக்கஸ் இருந்தால் ஓப்பன் அப்வேர்டு ஏன்னா அதுக்கு அப்வேர்டில் ஃபோக்கஸ் இருந்தாடி ஓப்பன் அப்வேர்டு வேர்டெக்ஸ்க்கு ரைட்டில் ஃபோக்கஸ் இருந்தால் ஓப்பன் ரைட் வேர்டு அப்போ அந்த லாஜிக் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் வேர்டெக்ஸ்க்கு ரைட் சைடு ஃபோக்கஸ் இருந்தால் ஓப்பன் ரைட் வேர்டு இங்கே லெஃப்ட் இருந்தால் ஓப்பன் லெஃப்ட் வேர்டு மேலே இருந்தால் ஓப்பன் அப் வேர்டு கீழே இருந்தால் ஓப்பன் டவுன் வேர்டு நம்ம கொடுத்துக்கிற சம்மை பொறுத்த வரைக்கும் வேர்டெக்ஸ்க்கு ரைட் சைடு ஃபோக்கஸ் அப்போ ஓப்பன் ரைட் வேர்டு என்ன டைப் பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ் ஓப்பன் ரைட் வேர்ட்னா உனக்கு தெளிவாக தெரியும் கர்வுக்குள்ளதா எக்ஸ் அப்போ 4ax அது பாசிட்டிவ் சைடு வரக்கூடிய எக்ஸ்குள்ளதான் கர்வ் இருக்கு அப்போ பிளஸ் 4ax இல்லாத லெட்டர் ஒய் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னைக்குமே ஒய் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஒய் மைனஸ் கே அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே ஈக்குவல் டு 4a எக்ஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை எக்ஸ் மைனஸ் ஹெச் இதுதான் கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நமக்கு ஹெச்கே கண்டுபிடிக்கிற வேலை மிச்சம் ஏன்னா ஹெச்கேங்கிறது அந்த வேர்டெக்ஸில் வரக்கூடியது கொஸ்டின்லேயே வேர்டெக்ஸ் 1, -2 கொடுத்துட்டான் அப்போ ஹெச்ங்கிறது 1, kங்கிறது -2 ஒய் மைனஸ் கே கேங்கிறது -2 இந்த மைனஸ் கூட சேர்ந்தா +2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a × x − h ஹெச்ங்கிறது எவ்வளோ 1 ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய ஏ கண்டுபிடிக்கணும் ஓகே நமக்கு தெளிவாக தெரியும் ஜென்ரல் கூட கம்பேர் பண்ணலாம் வேர்டெக்ஸ் 0, 0 ஃபோக்கஸ் 0 அப்போது அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது ஷார்ட்கட் 0, 0 கேன்சல் ஏன்னா ஒய் கோஆர்டினேட் ரெண்டு சேம் அப்போ பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் ஏ தான் பிக்கெஸ்ட் 0 தான் ஸ்மாலஸ்ட் அப்போ ஏ மைனஸ் 0 ஏ அப்போ வேர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்னைக்கு என்னவா இருக்கு ஏவா இருக்கு அப்போது இதை டயக்ராம்லேயும் கம்பேர் பண்ணிக்கலாம் விஎஃப் விஎஃப்னா வேர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் இந்த வேர்டெக்ஸ் ஃபோக்கஸ்க்கு இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் அந்த ஜென்ரல் ரெண்டு எழுதணும் இப்போ பாரு ஷார்ட்கட் போடுது ஏன்னா ஒய் கோஆர்டினேட் ரெண்டு சேம் -2, -2 ஒய் கோஆர்டினேட் ரெண்டோ எக்ஸ் கோஆர்டினேட் ரெண்டு சேமாக இருந்தால் அந்த சேம் ஆக்கிறது விட்டுட்டு மிச்சத்தில் பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் அந்த மிச்சம் என்னது 4, 1 அந்த 4 தான் பிக்கெஸ்ட் 1 தான் ஸ்மாலஸ்ட் அப்போ 4 - 1 எவ்வளோ 3 அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 3 இது இந்த சிச்சுவேஷனில் 3 பட் ஒரிஜினலாக ஸ்டாண்டர்டான வேர்டெக்ஸ் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது அது எந்த டைப் இருந்தாலும் சரி டிஸ்டன்ஸ் மாறாது அப்போது இங்கே அதே டெக்னிக் தான் ஒய் கோஆர்டினேட் ரெண்டு சேம் அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் அப்போ ஏ மைனஸ் 0 ஏ அப்போ விக்கு எஃப்க்குள்ள ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் ஏ ஈக்குவல் டு 3 தேவையான அந்த ஏவும் கிடைச்சிருச்சு ஈக்குவேஷன் 1 இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ்
y plus 2 the whole square is equal to ஏங்கிறது எவ்வளோ 3 ஏங்கிறது 3 4 3s are 12 12 into x minus 1 இதுதான் required equation is the required equation of parabola